ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது எதிர்பாராத மரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. துபாயில் ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு பாத் டப் இருக்குது. அந்த பாத் டப்புக்கு உள்ளே அவங்க தண்ணி ஃபில் ஆகிருக்கு. அங்கே மூழ்கி இறந்துருக்காங்க. இதுதான் சீன் ஆஃப் கிரைம். 48 மணி நேரமாக இந்த என்ன நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசப்பட்டிருக்கின்றன துபாயில். இட் வாஸ் தி வெரி டீப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லணும், இன்ட்ராகேஷன்ஸ். உடம்பில் வெயிட் போடாமல் இருக்கவும் பாடி ஸ்லிம்மாக மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் அவங்க வந்து ஷீ வில் கோ ஃபார் அ கிராஷ் டயட் போவாங்க. வெளிநாட்டு பயணம், ஜெட்லாக் இருக்கும், ஜெட்லாக்கு, வெளிநாட்டு பயணம் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு அன்னைக்கு பாத்ரூமில் குடிக்க போகிறப்போ அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. 24/2/2018 இந்த நாள் இந்தியாவில் யாரும் மறக்கவே முடியாத நாள் மக்களே. ஏனென்றால் இந்தியாவுடைய ஒரு லீடிங் ஆக்ட்ரஸான ஸ்ரீதேவி அவர்கள் இறந்த நாள். இப்போ அவங்க இறந்து 5 வருஷம் கழித்து இன்றைக்கி திரு போனி கபூர் அவர்கள், ஸ்ரீதேவியின் கணவர், என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது எதிர்பாராத மரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. இயற்கை மரணம் அல்ல, எதிர்பாராத மரணம், இதில் எவ்வளோ வார்த்தைக்கான அர்த்தங்கள் இருக்குது. அப்படி எப்படி இறந்தாங்க அவங்க, ஏன் இறந்தாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுருச்சு எல்லாருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, 24/2/2018 அன்னைக்கு அவங்க இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுலேருந்து அடுத்த ஒரு வார காலம் எல்லா மீடியாக்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்துச்சு. நியூஸுன்றதை தாண்டி இட் பிகேம் அ பிக்கெஸ்ட் பிளேஸ் ஃபார் தி கான்ஸ்பிரசின்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒரு தரப்பில் போடுறாங்க அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு, இன்னொரு தரப்பில் போடுறாங்க இல்லை கொலை பண்ணிட்டாங்க, புருஷனே கொலை பண்ணிட்டுருப்பாரு, ஏன்னா எல்ஐசி பணம் பெரிய அமௌண்ட் வரப்போகுது, 100 கோடி வரப்போகுதுன்னு பேசினாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா துபாயில் போய் அவங்க ஏன் இறக்கணும், அவர் துபாயில் வந்து வேற ஏதோ ஒரு டீம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா, வேற ஏதோ வேறு மாதிரி டீமில் மாட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ் அவங்க சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் சொல்ல மக்களே. இதனால் அந்த குடும்பம் மட்டுமல்ல திரு போனி கபூர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காருன்ற பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அண்ட் அவங்க எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களை. ஸோ ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் கிரைம் பற்றி பார்த்துடலாம். துபாயில் ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு பாத் டப் இருக்குது. அந்த பாத் டப்புக்கு உள்ளே அவங்க தண்ணி ஃபில் ஆகிருக்கு. அங்கே மூழ்கி இறந்துருக்காங்க. இதுதான் சீன் ஆஃப் கிரைம். ஸோ இந்த அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்க, விசாரிக்கிறாங்க, என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுடைய உடம்பை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஃபார் போஸ்ட்மார்ட்டம். ஸோ ஒரு பக்கம் பிஎம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்கள் பிஎம் ரிப்போர்ட்டு வர வரைக்குமே உங்களுக்கு திரு போனி கபூர் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் கூட இருந்தார். ஸோ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 48 மணி நேரமாக இந்த என்ன நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசப்பட்டிருக்கின்றன துபாயில். இட் வாஸ் தி வெரி டீப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லணும், இன்ட்ராகேஷன் சொல்லலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட், பிஎம் ரிப்போர்ட் வருது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஷீ டைட் பிகாஸ் ஆஃப் ட்ரௌனிங். ஹவு கம் ட்ரௌனிங் அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்குது. ஸோ ஒரு பாத் டப்பில் முழுகி இறந்துட்டாங்களா, அது டீப்லாம் இல்லையே. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாக்காரங்க வந்து அடுத்த ஒரு என்ன கான்ஸ்பிரசி வைக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து எப்படி பாத்டப்பில் முழுகி இறந்துருக்க முடியும், அப்போ யாராவது கொண்டுட்டாங்களா அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. யாராவது பிடிச்சி அமுக்குனாங்களா, எப்படி அவங்க இறந்துருக்க முடியும், ஏன்னா பாட்டப்புன்றது என்ன மிஞ்சு போனால் ஒரு 1.5 அடி கூட இருக்காது, ஏஞ்சில்லாமே அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு போனி கபூர் அவர்கள் அவங்க குடும்பத்தார்கள் மொத்த பேருமே தே சப்ஜெக்டட் டு அ டெஸ்ட், உண்மை கண்டறியும் கருவியை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 48 hours முடிஞ்சது, அது ஃபுல்லாக அவங்க என்கொயரி பண்ணுறாங்க, பிஎம் ரிப்போர்ட் வருது. வந்ததுக்கப்புறம் மீடியாக்காரங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியன் மீடியாஸ் வந்து தே கிரியேட்டட் லாட் ஆஃப் மெஸ்ன்னு சொல்லலாம் இந்த டெத்தில். ஸோ அவங்க சந்தேகத்துக்கு இருக்கிறனாலையும் அவங்க அழுத்தம் அதிகமாக இருக்குன்றது காரணத்தினாலையும் அப்போ திரு போனி கபூர் போய் சொல்கிறாரா அப்படிங்கிற ஆஸ்பெக்டை வந்து உண்மை கண்டறியும் கருவி வைக்கிறாங்க. அவங்க இப்போ செக் பண்ணுறாங்க, செக் பண்ணாலும் தெரியுது இவர் போய் சொல்லலன்னு தெரியுது. இவ்வளோத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் ஃபியூனரலுக்காக அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க திரு மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி அவர்களை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் திரு போனி கபூர் பேசியிருக்காரு. இட் வாஸ் அன் ஃபிலிம் இன்டர்வியூ சம்திங். அவர் சொல்கிறார், அவர் ஸ்ரீதேவி இறந்தது என்பது
இயற்கை மரணம் அல்ல, அது துரதிருஷ்டவசமாக மரணம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னால், ஸ்ரீதேவி இறக்குறப்போ அவங்க வயசு 54 வயசு. சின்ன வயசுலேயே வந்து ஆக்ட்ரஸாக அவ்வளோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க, நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க. தென் ஷி காட் மேரிட் டு போனி கபூர், லவ் மேரேஜ் அது. ஆக்சுவலாக மேரேஜ் பண்ண புதுசுலேயே மயங்கி மயங்கி விழுந்துருவாங்க அப்பப்போ. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் லீடிங் ஆக்ட்ரஸ், நான் டாப் ஆக்ட்ரஸ், நான் என்றைக்குமே நான் ரொம்ப அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க உடம்பு. ஸோ அதற்காக அவங்க மெனக்கெட்டது மிக மிக அதிகம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்ஜரிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உடம்பில் வெயிட்டு போடாமல் இருக்கவும் பாடி ஸ்லிம்மாக மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் அவங்க வந்து ஷி வில் கோ ஃபார் அ கிராஷ் டயட் போவாங்களாம். அந்த கிராஷ் டயட் அப்படிங்கிறது வந்து கொடூரமான ஒரு சிஸ்டமாக இருக்கும்னு சொல்கிறாரு போனி கபூர் அவர்கள். எப்படின்னா, உடம்பில் வெயிட்டு வந்து சரசரசரன்னு குறைய ஆரம்பிக்கும், அதுக்கு மெனக்கேடுறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பட்னி கிடப்பா ஸ்ரீதேவி, ஷி வில் நாட் ஈட், பட்னி கிடப்பா, உப்பு சேர்த்துக்கவே மாட்டாங்க. உப்பு சேர்த்துக்காமல் போனதுனாலேயே பிபி லோவாகி லோவாகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த மாதிரி நாகார்ஜுன் அவர்களுடைய ஒரு ஷூட்டிங்கில் போயிருந்தப்போ கூட இதே மாதிரி பாத்ரூம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததில் இந்த ஃப்ரண்ட் பல் உடஞ்சி போச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி வேறு பல் மாற்றிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் மயக்கம் போட்டு போட்டு விழுந்துருவாங்க அவங்க. என்னால் அவங்களுக்கு உப்பு எடுத்துக்க மாட்டாங்க, உப்பு எடுக்காமல் ஓபி ஆகிட்டு ஓபி ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் துபாயில் எதுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போனி கபூர் சொந்தக்காரங்களுடைய மேரேஜ்க்கு போயிருக்காங்க துபாய்க்கு. அப்போவும் பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் டேக்கிங் அ கிராஷ் டயட் ஒரு படத்துக்காக. ஸோ அந்த கிராஷ் டயட் இருக்கப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உணவு ஏற்கனவே சாட மாட்டாங்க சும்மாவே அப்படிங்கிறாங்க, உப்பு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ திருப்பியும் கிராஷ் டயட் அப்படிங்கிறப்போ இன்னும் அதீத விதமான டயட் ஃபார்ம் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணுவாங்க அது கூட. ஸோ உடம்புல எனர்ஜி அப்படிங்கிறது குறைய குறைய என்னாகும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி குறைய குறைய ஆரம்பிக்கும், மயக்கம் வரும். ஸோ இதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மேரேஜ் அப்போ சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காரு போனி கபூர் அவர்கள், இந்த மேரேஜ் முடியட்டும், யூ ஃபாலோ ஆகிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், மேரேஜ்க்கு வந்திருக்கோம், இங்கே சாப்பிடாமல் வந்தால் ஒரு மாதிரி நினைப்பாங்க, நீ சாப்பிட்ணும் நிறையான்னு சொன்னப்போ, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை முடிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்களாமா. ஸோ இந்த இடத்துல வெளிநாட்டு பயணம், ஜெட்லாக் இருக்கும், ஜெட்லாக்கு, வெளிநாட்டு பயணம் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு அன்றைக்கி பாத்ரூமில் குளிக்க போகிறப்போ ஷி ஃபெயின்டட். ரொம்ப நேரமாக ஒய்ஃப் என்ன குளிச்சிட்ருக்கா, ரொம்ப நேரம் வரலையேன்னு சொல்லிட்டு தட்டிருக்காரு கதவை. அவர் தட்டி திறக்கலை, கதை உடச்சிருக்காங்க, உள்ளே பார்த்தா முழுகியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு செகண்டில் அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு, அவங்க தண்ணிக்குள்ளே போனவொடனே அவங்களோட மூச்சு திணறுது, எந்திரிக்கணுன்றது கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய கிராஷ் டயட்டும் அவங்களோட லோ பிபியும் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். ஸோ ஸ்ரீதேவி அவர்கள் இறந்ததற்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இப்படியாக கிராஷ் டயட் எடுத்துக்கொள்பவர்கள், வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, சாப்பிடாமல் பட்டி கிடக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே இது வந்து ஒரு காஷன் சொல்லலாம். இட்ஸ் அ காஷியஸ் மணி, காஷியஸ் பேலன்ஸ் சொல்லலாம். இப்படி எடுத்துக்கொண்டால், பிபி குறைந்தால், உப்பு கம்மியாக உப்பு எடுத்துக்காமல் போனால், இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபார்ம் கொண்ட ஒரு பழக்கம்னு சொல்லலாம். இப்படி ஆர்டிஃபிஷியலாக உடம்பு ஒரு ஃபார்மை கொண்டு வந்தாங்கனால் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா இம்பேலன்ஸும் காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுல நோ டவுட். அப்படி இம்பேலன்ஸை காட்ட ஆரம்பித்ததுனால தான் ஸ்ரீதேவி இறந்தே போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பயத்தையும் அதிர்ச்சி கொடுக்கும் சொல்லலாம் மக்களே. ஸோ இவ்வளோ 5 வருஷம் கழித்து, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கழித்து ஸ்ரீதேவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை வந்து வெளியே சொல்லியிருக்காரு போனி கபூர் அவர்கள். ஸோ இது வந்து பல பேருக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும், பல கான்ஸ்பிரசி தியரிக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இதுக்கு மேல் இந்த வெயிட் லாஸ் கிராஷ் டயட்டில் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். உடம்புக்கு உப்பு ரொம்ப ரொம்ப அவசியம், உப்பு அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்காமல் தான் பிரச்சனைன்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் சொல்லலாம். ஹை பிபியை விட லோ பிபி மிக மிக டேஞ்சர்னு சொல்லலாம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உடம்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது பெஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.